السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله، أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையோடு இரண்டற கலந்துவிட்ட விஷயங்கள் நமக்கு தெரிந்தவரை உணவு, உடை, உறைவிடம். ஒருவருக்கு கார் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் கூட சொந்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்வதற்கு அடிப்படை தேவை என்ற அளவில் நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் உணவு, உறைவிடம், உடை. இதுவும் சிலருக்கு தட்டுப்பாடாக இருக்கிறது என்று சொன்னால், சுவாசிப்பதற்கான காற்று, பருகுவதற்கான நீர், குறைந்தபட்சம் இந்த இரண்டு மனித வாழ்க்கைக்கு அவசியம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒருவர் வாழ்வதற்கு காற்று எப்படி அவசிய தேவையோ, குடிநீர் எப்படி அவசிய தேவையோ, அதுபோன்று அவருடைய வாழ்க்கையோடு கலந்துவிட்ட ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் கலந்திருக்கக்கூடிய ஒன்று கடன். கடன் இல்லாமல் ஒருவர் வாழ்கிறார் என்றால் இன்றைய சூழ்நிலையில் அது ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படியா, உண்மையாக சொல்றீங்க, உங்களுக்கு எந்த கடனும் இல்லையா, இப்படி கேட்கிறார்கள். யாரிடத்திலாவது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் நான் ஒரு ரூபாய் கூட யாருக்கும் தர வேண்டியதில்லை என்று சொன்னால் அதை நம்புவதற்கு தயங்குகிறார்கள். உண்மையாக சொல்றீங்க, கடன் இல்லாம இந்த காலத்துல ஆச்சரியமா இருக்கே என்றெல்லாம் கேட்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த அளவிற்கு கடன் இல்லாதவர்கள் மிக குறைவானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனித வாழ்க்கையோடு ஒன்றி போய்விட்ட ஒரு அம்சம் கடன். அந்த கடனை பற்றி இஸ்லாத்தின் பார்வை என்ன? ஒருவர் கடன் வாங்காமல் வாழ்வது எந்த அளவிற்கு சிறப்பு? கடனோடு கலந்திருக்கக்கூடிய மனிதரின் மறுமை நிலை என்னவாகும்? அப்படி கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்றால் யாருக்கு அது அனுமதி? கடன் வாங்குபவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன? கடன் கொடுப்பவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன? இது தொடர்பான சில செய்திகளை தான் மறுமையை நாசமாக்கும் கடன் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் கடன் என்பது எந்த அளவிற்கு ஆபத்தானது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கை நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. புகாரியில் இடம்பெறக்கூடிய 2295 ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களை நோக்கி, இவர் ஏதாவது கடனை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். யார சொல்லலாம், இவர் எந்த கடனையும் விட்டு செல்லவில்லை, இவர் மீது எந்த கடனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபருக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். பிறகு ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், இவர் மீது ஏதாவது கடன் சுமை இருக்கிறதா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், இவர் கடனை விட்டு சென்றிருக்கிறார், இவர் மீது கடன் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள். ஒருவர் கடனாளியாக மரணித்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஜனாசா தொழுகையை நடத்துவதற்கு கூட அல்லாஹுவின் தூதர் அவர்கள் முன் வரவில்லை என்றால் கடன் என்பது மறுமையை எந்த அளவிற்கு நாசப்படுத்தக்கூடியது என்பதற்கு நபிகளாருடைய இந்த நடவடிக்கை ஆதாரமாக இருக்கிறது. பிறகு அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அப்படி சொன்ன பிறகு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதருக்கு தொழுகை நடத்தினார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 2295 ஹதீஸிலே பார்க்கிறோம்.
பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பல்கி பெருகுகிறது, அரசாங்கத்துடைய கசானாவில் அதிகமான செல்வங்கள் சேருகின்றன, ஜகாத்துடைய வசூல் இது போன்ற வகைகளால் அரசாங்க கசானா நிரம்பி வழிய ஆரம்பித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை யாராவது ஏதாவது சொத்து செல்வங்களை விட்டு சென்றால் அது உங்களுடைய வாரிசுகளுக்கு சொந்தம், நீங்கள் ஏதாவது கடனை விட்டு சென்றால் அதை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று சொன்னார்கள். இதை புகாரியில 2297 ஹதீஸில் பார்க்கிறோம். இது பிற்காலத்துடைய நிலை. அடிப்படை என்ன? ஒரு மனிதர் கடனாளியாக மரணித்தால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை, அதாவது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய மறுமை நல்ல விதமாக அமைவதற்கான ஒரு முயற்சி ஜனாசா தொழுகை, அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடத்த முன் வரவில்லை என்றால் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் கடன் இருப்பது என்பது எந்த அளவிற்கு ஆபத்து. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளக்குகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3833 ஹதீஸில் பார்க்கிறோம், கடன் எந்த அளவிற்கு ஆபத்தானது என்பதை இந்த ஹதீஸை விட இன்னும் சிறந்த ஆதாரம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் நிலை பெற செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய சுஹதாக்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தில் எப்படிப்பட்ட அந்தஸ்து, எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, பச்சை நிற பறவையுடைய கூட்டுக்குள் அவர்களுடைய உயிர்கள் அனுப்பப்பட்டு சொர்க்கத்தில் சந்தோஷமாக பறந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள் சுஹதாக்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் ஷஹீதுடைய நிலையை பற்றி, அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடனாளியாக ஒருவர் மரணிக்கிறார், ஆனால் அவர் ஷஹீதுடைய மரணத்தையே அடைந்தாலும் சரி சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்களும் நானும் எம்மாத்திரம் மார்க்கத்திற்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட மாபெரும் அந்தஸ்துக்கு சொந்தக்காரர்கள் சுஹதாக்கள், அவர்களே கடனாளியாக இருந்தால் நிறுத்தப்படுவார்கள் என்றால், கடன் சொன்னா பொருளாதார கடன் மட்டுமல்ல, ஒரு மனிதருக்கு நோவினை கொடுத்துவிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்காமல் மரணித்தால் அதுவும் கடன், ஒருவருடைய மானத்தோடு விளையாடிவிட்டு அதற்கு பரிகாரம் தேடாமல் மரணித்து விட்டால் அதுவும் கடன், ஒருவரை பற்றிய வதந்தியை பரப்பி அவருடைய மனதிற்கு சங்கடத்தை உண்டாக்கிவிட்டு அதற்கு அவரிடம் மன்னிப்பு கேட்காமல் மரணித்தால் அதுவும் கடன். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் குறை வைத்து அதே நிலையில் அவர் மரணிப்பாரேயானால் அவர் ஷஹீதாகவே இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலையை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசி அத்தஹியாத்து இருப்பிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 832 ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள், வாழும் காலங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள், மரணிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள், மன்னரை வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அந்த பட்டியலில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஸமி வல் மகரம், யா அல்லாஹ் என்னை பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாப்பாயாக, பாவத்தை விட்டும் கடனை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதெல்லாம் நமக்கு புரிகிறது, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும், ஆமா சரிதான், மன்னரை வேதனையை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும், நியாயம்தான். அந்த பட்டியலில் கடனை விட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள் என்றால் கடனாளியாக ஒரு மனிதர் மரணிப்பது என்பது எந்த அளவிற்கு ஆபத்தான நிலை, மறுமையை எந்த அளவிற்கு இந்த கடன் நாசமாக்கும் என்பதை நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உடனே கேள்வி, அப்படி என்றால் கடன் வாங்குவது ஹராமா, கடன் வாங்குவது பெருங்குற்றமா, கடன் வாங்கிவிட்டால் ஒரு மனிதர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவாரா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழ வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள், ஷஹீதே தடுத்து நிறுத்தப்படுவார் என்று சொல்லுகிறார்கள், தொழுகையில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள்,
அன்பானவர்களே, இஸ்லாத்தில் கடன் வாங்குவதே பாவம், ஹராம், குற்றம் என்றெல்லாம் சொல்லவில்லை. கடனாளியாக இல்லாமல் இருப்பது நல்லது, பாதுகாப்பானது, மறுமையை நாசமாக்குவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? பக்கத்து வீட்டில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, அதனால நாமளும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டுட்டு டபுள் டோர் வாங்கணும், அதுக்காக கடனா? ஏற்கனவே 32 இன்ச் ஆண்ட்ராய்டு டிவி இருக்கு, எதிர் வீட்டில் 43 வாங்கிட்டாங்கல்ல, அதனால நானும் மாற்றி ஆகணும், அதற்காக கடன் வாங்க அனுமதியா? ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸல் சூப்பர் நல்ல விதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனாலும் அதை ஓரம் கட்டிட்டு ஒரு ஸ்கூட்டர், ஒரு ஆக்டிவாவோ, ஒரு டியோவோ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் அதுதான் வச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் கடன் வாங்குவதா? 99.9% கடன் இப்படித்தான் பெருமைக்காக வாங்கப்படுகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்னும் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, அதனால் நான் கடன் வாங்கினேன். உலகத்தில் ஒருவரை காட்டுங்கள் பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை பாய், அதனால நான் கடனாளி ஆயிட்டேன். ஒரே ஒருவரை சொல்ல சொல்லுங்கள். என் மகனுக்கு தமிழ்நாட்டிலேயே டாப் 10 காலேஜஸ்ல பிடெக் ஐடி சேர்க்கணும், அதனால கடன் வாங்கினேன். இது அனுமதிக்கப்பட்ட கடனா? நம்முடைய சக்திக்குட்பட்டுத்தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, தவறு செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவது எந்த வகையிலும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. மகளுக்கு கல்யாணம் பண்ணேன், கடனாளி ஆயிட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல குறைஞ்சபட்சம் 300,000 இருந்தாதான் ஒரு பெண்ணை கரை சேர்க்க முடியும். எல்லாரும் செய்யும் போது நாம மட்டும் எப்படி பாய் செய்யாம இருக்கிறது? இதனால கடனாளி ஆயிட்டேன். நிர்பந்தம் என்னங்க? நிர்பந்தம் கார் வாங்க வேண்டி இருந்துச்சு, இதுக்காக கடன் வாங்க, இது நிர்பந்தமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 2 வேளை உங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் நீங்க யாசகம் கேட்கலாம். இஸ்லாத்துல 2 வேளை உணவுக்கு ஒருவருக்கு வழி இல்லாமல் ஆகிவிட்டால் அவர் யாசகம் கேட்டு உண்ணலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கடன் வாங்கி திங்கணும் சொல்லப்படவே இல்லை. காலையோ மாலையோ 2 வேளை உங்களுக்கு ஒரு காலை அல்லது ஒரு மாலை உணவு கிடைக்கலனா நீங்க யாரிடத்திலாவது யாசகம் கூட கேட்டுக்கொள்ளலாம், மார்க்கத்தில் அது குற்றமாகாது. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் 2 வேளை உணவுக்கு வழி இல்லையா, நீ கடன் வாங்கிக்க அப்படி சொல்லவே இல்லை. அந்த அளவிற்கு ஆபத்தானது கடன். ஆனால் அனுமதி இருக்கிறது. எதற்காக? அவசரம், அவசியம், நிர்பந்தம். நாம நினைக்கிற நிர்பந்தம் இல்லை, மார்க்க அடிப்படையில் நிர்பந்தம். வேறு வழியே இல்லை. அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை, தனியார் மருத்துவமனையில் தான் சேர்க்க வேண்டும். அங்கே பணம் கட்டினாதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க, பணம் கட்டினாதான் அட்மிஷன் போடுவேங்கிற நிர்பந்தம். நமக்கே தெரியும் நாம் எதை நிர்பந்தம் என்று சொல்லுகிறோமோ அது உண்மையிலேயே நிர்பந்தமா அல்லது நாம சொல்லுகிற நிர்பந்தமா, நமக்கே தெரியும். யாரும் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, நமக்கே தெரியும் இல்ல, நாம் சொல்றோமே நிர்பந்தம் என்று சொல்லுகிறோமே, இது உண்மையிலேயே நிர்பந்தமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள், அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். அதே நேரத்தில் அந்த அனுமதி சில நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு கடன் வாங்குபவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன, கடன் கொடுப்பவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன, இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டால் நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன் எதற்காக? அவசரத்திற்காக, அவசியத்திற்காக, நிர்பந்தத்திற்காக, நெருக்கடியான சூழ்நிலைக்காக கடன் வாங்கலாம். அப்படி வாங்கும் பொழுது கூட இந்த ஒழுக்கங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். முதலில் கடன் வாங்குபவர் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும் இஸ்லாம் சொல்லுகிறது. அதில் முதல் ஒழுக்கம் என்னவென்றால், திரும்ப கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் கடன் வாங்க வேண்டும். கடன் வாங்குபவர் கடைபிடிக்க வேண்டிய முதல் ஒழுக்கம் என்ன? வாங்குற கடனை திரும்ப கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. 2387 செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார்
திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடன் வாங்குகிறாரோ, அதாவது கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் கடன் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அல்லாஹ் அந்த கடனை அடைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கடன் அடைப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான், உதவி செய்கிறான். வாங்கும் பொழுதே பார்ப்போம், நம்ம கேட்ட உடனேவா அவர் கொடுத்தாரு, அது மாதிரி நம்மளும் அவர் கேட்ட உடனே எல்லாம் தரக்கூடாது. இந்த எண்ணம் இருந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உண்மையை அடைக்க முடியாது. அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இல்லையோ அவரால் கடனை அடைக்க முடியாது என்பது இந்த ஹதீஸில் அடங்கி இருக்கக்கூடிய கருத்து. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அந்த கடனை அல்லாஹ் அடைக்கிறான். அடைக்கணுங்கிற எண்ணமே இல்லை, எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கடனை அடைக்கணுங்கிறத விட அழகிய முறையில் அதை திரும்ப கொடுக்க வேண்டும். அது என்ன அழகிய முறையில் திரும்ப கொடுப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள், புகாரில் இடம்பெறக்கூடிய 2393 ஹதீஸ். ஒரு தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் உள்ள ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கடன் வாங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கக்கூடிய கடன் எல்லாம் ஏழைகளுக்கு தேவை இருக்கிறது, வழிபோக்கர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்காக யாரிடம் சக்தி இருக்கிறதோ அவர்களிடம் கடன் வாங்குவார்கள். அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஒரு சிறு ஒட்டகத்தை ஒரு தேவைக்காக கடன் வாங்குகிறார்கள். யாரிடத்தில் கடன் வாங்கினார்களோ அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தவணை வந்து விட்டது. அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நீங்கள் என்னிடம் கடனாக வாங்கிய ஒட்டகத்தை எனக்கு திருப்பி கொடுங்கள் என்று கேட்கிறார். சஹாபாக்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருக்கு தர வேண்டிய அந்த ஒட்டகத்தை கொடுத்துருங்க பொது நிதியிலிருந்து. நபி தோழர்கள் பார்த்துட்டு சொல்றாங்க, யார சொல்லலாம், இவருக்கு தர வேண்டிய பருவத்தில் ஒட்டகம் இல்லை, அதை விட கூடுதல் வயதுடையதா, உதாரணத்திற்கு 6 மாத குட்டியை இவருக்கு தர வேண்டும், அதைத்தான் கடனாக வாங்கி இருக்கிறார்கள் என்றால், உதாரணத்திற்கு அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் 1 வயது, 1.5 வயது, 2 வயது ஒட்டகம் தான் இருக்கு. என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கொடுத்துருங்க. சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், யார் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துகிறார்களோ அவரே உங்களில் சிறந்தவர். இதை புரிந்து கொண்டு வட்டியை நியாயப்படுத்தக்கூடாது. எனக்கு ஒரு அவசர தேவை, ஒரு நண்பரிடத்தில் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், அவசரத்தில் உதவி செய்தார், அதனால் திருப்பி கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த கடனை கொண்டு நாம் செய்த வியாபாரத்தில் அல்லது தொழிலில் ஏதோ ஒரு பயன் கிடைத்தது, அதிலிருந்து ஒரு பகுதியை அவருக்கு அவசரத்தில் கொடுத்தாரு, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார், நம்ம 1,05,000 ரூபாய் திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு விரும்பினால் அது மார்க்கத்தில் அனுமதி, அதுதான் அழகிய முறையில் கடனை அடைத்தல். ஆனால் கடன் வாங்கும் பொழுதே நிர்பந்தம், நான் 1 லட்சம் ரூபாய் தருவேன், திரும்ப கொடுக்கும் பொழுது 1:5 தரணும் அப்படின்னு பேசினால் அது வட்டி. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கடன் வாங்கும் பொழுது அல்லது கொடுக்கும் பொழுது நான் கொடுக்கறத விட நீ அதிகமாக தரணும், இத்தனை சதவிகிதம் தரணும் அப்படின்னு முடிவு செய்து பேசிக்கொண்டு கொடுத்தால் அது வட்டி, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அவசரத்திற்கு கடன் கொடுத்தார், கடன் கொடுத்தவருக்கு நாம் நல்ல எண்ணத்தோடு எதையாவது சேர்த்து கொடுத்தால் அது குற்றமில்லை, மேலும் அது சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 2393 ஹதீஸில் பார்க்கிறோம். அடுத்து சொன்னார்கள், கடன் வாங்குபவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வாங்கிய கடனை அடைப்பதற்குரிய வசதி வந்த பிறகும் யார் அதை இழுத்தடிக்கிறாரோ, தாமதப்படுத்துகிறாரோ அது அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நான் ஒருவரிடத்துல 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன், அதை அடைப்பதற்கான சக்தி எனக்கு வந்துவிட்டது, ஆனாலும் அதை கொடுக்காமல் நான் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறேன், தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் இஸ்லாத்தின் பார்வையில் அது அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 2,287, 2,288, 2,400 ஆகிய ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், வசதி வந்த பிறகு கொடுக்காமல் இருப்பவர்கள் எத்தனை பேர்? 10,000 ரூபாய் நமக்கு கடன் தரணும், 20,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நம் கண் எதிரே வாங்குகிறார், கடன் கொடுத்தவனுக்கு வயிறு எரியுமா இல்லையா? ஏண்டா இதை வாங்கறதுக்கு காசு இருக்கு, என் கடன் அடைக்க மட்டும் உனக்கு வசதி இல்லையா? கேட்டாலும் அதை கண்டுகொள்வதே இல்லை. இன்னும் சிலர், 3 மாசம் கழிச்சு தர்றேன்னு தானே சொன்னேன், இன்னும் 3 மாசம் ஆகலை இல்லை, இப்படி ஒரு பதில்.
ஒருவரிடம் 20,000 ரூபாய் வாங்கினோம், 2 மாதம் கழித்து தருவதாக சொல்லி வாங்கியிருக்கிறோம். அந்த 2 மாத இடைவெளியில் அந்த 20,000 ரூபாய் மதிப்பு போன்று பல பொருட்களை வாங்கி கொண்டே இருக்கிறார். கடன் கொடுத்தவருக்கு வயிறு எரிகிறது, மனம் நோகிறது. என்ன பாய், எனக்கு கொடுக்குற காசை கொடுக்காம ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, ஏசி வாங்குறீங்க. பாய், உங்களுக்கு தான் 3 மாசம் டைம் சொன்னேன்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வாங்கிய கடனை அடைப்பதற்குரிய வசதி வந்த பிறகும், தவணை என்பது அதிகபட்சம், அந்த தவணை முடிந்த பிறகுதான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. சில விஷயங்களுக்கு சொல்லுவார்கள் இல்லையா, 5 வேலை நாட்களுக்குள் அதிகபட்சமாக. சில நேரங்களில் நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்க போறோம், பணம் நம்முடைய கணக்கிலிருந்து கழிந்து விட்டது, அல்லது கூகுள் பே வழியாக பணம் அனுப்புகிறோம், நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து பணம் கழிந்து விட்டது, சம்பந்தப்பட்ட நபருக்கு பணம் போய் சேரல, ஏடிஎம் மெஷின்லேருந்து பணம் கார்டு போட்டு பணம் எடுக்க முயற்சி செய்திருக்கிறோம், கணக்கிலிருந்து பணம் கழிந்து விட்டது, ஆனால் பணம் வரவில்லை. இது போன்ற நேரங்களில் அதிகபட்சமாக 48 மணி நேரத்திற்குள் உங்கள் பணம் உங்களுக்கே திரும்ப கிடைச்சிரும் அப்படிங்கிறது வங்கிகள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டுதல். அதனால் யாரும் பயந்துட வேண்டாம். பணம் கணக்கிலிருந்து கழிஞ்சிருச்சு, ஆனால் ஏடிஎம்லேருந்து பணம் வெளியே வரல, ஜிபே அனுப்பும்போது பணம் நம்முடைய கணக்கிலிருந்து கழிந்து விட்டது, ஆனால் சம்பந்தப்பட்ட நபருக்கு பணம் போய் சேரவில்லை. அதுக்கு என்ன சொல்லப்படும், அதிகபட்சமாக 48 மணி நேரத்துக்குள்ள உங்கள் பணம் உங்களுக்கே திரும்ப வந்துடும். அது மாதிரி கடன் அடைப்பதற்கு அதிகபட்சம் தான் நாம் அந்த தவணை சொன்னோமே தவிர, வசதி வந்த பிறகும் அதை இழுத்தடிப்பது இஸ்லாத்தில் அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இன்னும் சொன்ன அல்லாஹ் திருக்குறானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால், 4வது அத்தியாயம் 11வது வசனம், மின் பாதி வசியத்தி யூசி பிஹா அவுதைன், ஒரு மனிதர் மரணித்து விட்டார், அவருடைய சொத்துகள் அவருடைய வாரிசுகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் அவர் ஏதாவது கடனை விட்டு சென்றிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், கடன் இருக்கும் என்றால் முதலில் கடனை அடைத்து விட்டு பிறகுதான் சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டுமே தவிர, இது வாரிசு சொத்து, நாங்கள் எங்கள் பணம் எங்கள் சொத்தை நாங்கள் பங்கு வைக்கிறோம், இதில் யாரும் தலையிட முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து வாரிசுகளுடைய சொத்தாக மாறிவிடுகிறது என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதல். ஆனாலும் முதலில் அவர் கடனை விட்டு சென்றிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இன்னும் இஸ்லாம் சொல்லுகிறது, இஸ்லாமிய பார்வையில் கடன் என்பது அமானிதம். நான் ஒருவரிடத்தில் ஒரு பொருளையோ பணத்தையோ கடனாக வாங்குகிறேன் என்றால் அது என்னிடம் இருக்கக்கூடிய அமானிதம், நான் அதை அவரிடம் ஒப்படைத்தே ஆக வேண்டும். 4வது அத்தியாயம் 58வது வசனம், 8வது அத்தியாயம் 27வது வசனம், இங்கெல்லாம் நல்ல அழகாக சொல்லி காட்டுகிறார். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹலிஹா, அமானிதங்களை அவரவருக்குரிய அந்த அமானிதத்தை அவர் யாருக்குரியதோ அவரிடத்துல ஒப்படைச்சிருங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான், நான் வாங்கிய கடன் அமானிதம். இது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும். இதே கருத்து 8வது அத்தியாயம் 57வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறார். மூமின் யார், மூமின் என்றால் அவரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் இலக்கணங்கள் என்னென்ன, இது பற்றி 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறான். அதில் 8வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வல்லதீனஹும் அமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன், ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அமானிதங்களை உரியவரிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள், அவர்கள்தான் முஃமீன்கள். வாங்கிய கடனை யார் முறையாக அடைக்கவில்லையோ அவர்கள் முஃமீன்களாக இருக்க முடியாது என்று இந்த வசனம் நமக்கு பாடம் நடத்துகிறது. இதே கருத்து 70வது அத்தியாயம் 32வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அன்பானவர்களே, புகாரியுடைய 33வது 34வது ஹதீஸ்களிலும் முஸ்லீமுடைய 90வது ஹதீஸிலும் நயவஞ்சகர்களுக்கான அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதில் ஒன்று, வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசம் செய்வான். யார், முனாஃபிக். வாங்கின கடனை குறிப்பிட்ட நேரத்தில் தராமல் ஒருவன் வாக்கு மாற்றம் செய்கிறான், அந்த பணம் நாம் கொடுத்த பணம் நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைத்து விடும் என்று கடன் கொடுத்தவர் நம்புகிறார், அவருடைய நம்பிக்கைக்கு மோசடி செய்கிறான். இந்த பண்பு ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் அவன் நயவஞ்சகன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இதை பத்தி பேசக்கூடிய மார்க்கம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் அவன் எத்தனை விஷயங்களை சந்திக்கின்றானோ அத்தனை விஷயங்களிலும் தலையிட்டு அவற்றிற்கு தீர்வு சொல்லக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நான் ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றி கொண்டு அலைவது எந்த அளவிற்கு ஆபத்து, மறுமையை அது எந்த அளவிற்கு நாசப்படுத்தி விடும் என்பதற்கு இந்த வசனங்களும் ஹதீஸுகளும் நமக்கு ஆதாரங்களாக இருக்கின்றன. இதெல்லாம் கடன் வாங்கினவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். கடன் கொடுத்தவர் என்ன செய்யணும்? இஸ்லாம் சொல்லுகிறது, முதல் அம்சம் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஒருவர் கடன் கொடுக்கிறார் என்றால் அதை அவர் எழுதி கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா சேஃப். இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு அழகாக பாடம் நடத்துகிறது. திருக்குறானுடைய மிகப்பெரிய வசனம், திருக்குறானில் இருக்கக்கூடிய வசனங்களிலேயே தொழுகையை பற்றியோ, நோன்பை பற்றியோ, ஜகாத்தை பற்றியோ, ஹஜ்ஜை பற்றியோ, தௌஹீதை பற்றியோ பெரிய வசனம் இல்லை. திருக்குறானுடைய 2வது அத்தியாயம் 282வது வசனம் மிகப்பெரிய வசனம். யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா தாயந்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு வல்யக்துப் பைனகும் காதிபும் பில் அதல் வலா யஅப காதிபுன் ஐயக்துப கமா அல்லமஹுல்லாஹு ஃபல்யக்துப் வல்யம்லில் லில்லதி அலைஹில் ஹக் வல்யத்தகில்லாஹ ரப்பஹு வலா யபஹஸ் மின்ஹு ஷய்யா. மிக நீண்ட வசனம். எதை பற்றி? கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது நீங்கள் எப்படி நடக்கணும். முதல் விஷயம், நீங்க எழுதி கொள்ளணும். இரண்டாவது விஷயம், அந்த எழுதி கொள்ளக்கூடியவருடைய அந்த என்ன எழுதுறோங்கிற வாசகத்தை கடன் வாங்கியவர் சொல்லணும். ரெண்டு பேருக்கும் எழுத தெரியலையா, ஒரு பொது நபரை வைத்து எழுதுகிறோம். கடன் கொடுத்தவருக்கும் எழுத படிக்க தெரியாது, கடன் வாங்கினவருக்கும் எழுத படிக்க தெரியாது. அப்படின்னா ஒரு பொது நபரை வச்சு எழுதிக்கோங்க. இதெல்லாம் குரான் சொல்லக்கூடிய ஒழுக்கம். அப்படி எழுதும் பொழுது யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் அல்லாஹுவை அஞ்சி கொண்டு எழுத வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், கடன் வாங்குறவன் கொஞ்சம் ஏமாளியா இருக்கிறான், அதனால கடன் கொடுத்தவர் தனக்கு சாதகமாக எழுதிவிடக்கூடாது. கடன் கொடுப்பவர் ஏமாளியாக இருக்கிறார், அதனால் கடன் வாங்குபவர் தனக்கு சாதகமாக எழுதி கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் உள்ளடக்கி அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுகிறான், எழுதுபவர்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ள வேண்டும். இப்படியே ஒழுக்கங்கள் சொல்லிக்கொண்டே அந்த வசனம் தொடர்கிறது. அடிப்படை என்ன? எழுதிக்கணும். அடுத்ததாக கடன் கொடுப்பவருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முடிந்தால் யார் கடன் வாங்கினாரோ அவருக்கு அவகாசம் கொடுங்கள். 3 மாதம் அப்படின்னு சொல்லி பேசி எழுதிட்டோம், 3 மாதத்தில் அவரால் தர முடியலை, நீங்கள் விரும்பினா அந்த தவணையை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதிகப்படுத்தலாம். அல்லது அவருக்கு கடன் திருப்பி அடைக்கிறதுக்கான சக்தியே இல்லை அப்படி என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த கடனை தள்ளுபடி கூட செய்யலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் இப்படி செய்யணுங்கிறத மார்க்கம் வழிகாட்டுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3184வது செய்தி, மறுமை நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துயரங்களை விட்டு, மறுமை நாளில் பல துயரங்கள் ஏற்படும், மறுமை நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துயரங்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறீர்களோ அவர்கள் நீங்கள் கொடுத்த கடனை அவர்கள் திருப்பி செலுத்துவதற்கு அவகாசம் கொடுங்கள், விரும்பினால் தள்ளுபடி செய்து விடுங்கள். நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம், அவரால் திரும்ப செலுத்த முடியலை, கொஞ்சம் கால அவகாசத்தை அதிகப்படுத்துகிறோம் அல்லது கடனை தள்ளுபடி செஞ்சிடறோம், இதுக்கு என்ன பயன் தெரியுமா? மறுமையில் நமக்கு வரக்கூடிய துயரங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். இது கடன் கொடுத்தவருக்கான ஒழுக்கங்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய 3480வது செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதர், முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர் மக்களுக்கு கடன் கொடுப்பார், அதை வசூலிப்பதற்காக தன்னுடைய ஊழியர்களை அனுப்பும் பொழுது இப்படி சொல்லி அனுப்புவார். எப்படி? யாரிடத்திலும் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். ஒருவரால் கடன் தர முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கிறதா, அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள், அல்லாஹ் நம்மை மறுமையிலே மன்னிப்பான் என்று சொல்லி அனுப்புவார். அந்த மனிதர் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் அழைத்து வரப்படும் பொழுது அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, நம்ம பணம் நம்ம திரும்ப கேட்கணும், அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் கடுமை காட்டாமல், என்ன பாய் 3 மாதம் சொன்னீங்க,
ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க, கொடுத்துட்டா உதவியாக இருக்கும், இப்படி பேசி பழகலாமே. இல்லை, அவரை நாம் பார்க்கிறோம், அவருக்கு கடன் அடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று நமக்கு தெரிகிறது. நமக்கு சக்தி இருக்குமேயானால் அதை தள்ளுபடியும் செய்து விடலாம், அது நம்மை மறுமையில் பாதுகாக்கும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். இது போக மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலில் இடம்பெறக்கூடியவர்கள் என்று சொன்னால் நம்ம எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பிரபலமான விஷயம் என்னன்னா, ஏழு சாரார் புகாரில் இடம்பெறக்கூடிய அந்த ஹதீஸ் அடிப்படையில் 660வது செய்தி, ஏழு வகையான மனிதர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலில் இடம்பெற்றிருப்பார்கள். பொதுவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். 8வது வகையினர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு வகையினரும் இருக்கிறார்கள். புகாரியில 5736வது செய்தி, யார் தெரியுமா? மக்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடனை பெற்றவர்கள் அவர்களால் கடன் கொடுக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது, ஒன்று அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பது அல்லது அந்த கடனை தள்ளுபடி செய்வது. யார் இப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரிசுடைய நிழலில் இடம் கொடுப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே கடன் வாங்குபவர்களும் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும், கடன் கொடுப்பவர்களும் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும், முடிந்தவரை கடன் வாங்காமல் வாழ முயற்சிக்க வேண்டும். இது மிக உயர்ந்த நிலை. கடன் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத மரணம், இது மறுமையில் ஏற்படுத்தப்படும் நாசங்களை விட்டு நம்மை பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மனதில் எழுதி கொள்வோம். வாசல் தரவான அனைவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.